ஓம் சாந்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய பாபா இப்போது நமக்கு தூய்மையான ஞானத்தை கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் இன்றைய காலை முரளியில் நமது சிவபாபா கூறுவதை கேட்போம் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய அதாவது நமது ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பவர் நம்முடைய தந்தையாவார் நாம் அனைவருமே ஆத்ம சகோதர ஆத்மாக்கள் நம்முடைய தந்தை நாம் ஆத்மாக்களுக்கெல்லாம் பரமாத்மாவாக தந்தையாக ஆகிவிட்டார் நாம் அவருடைய குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம் நாம் இப்போது இந்த பூமியில் நடித்து நடித்து பல பிறவிகளை எடுத்து நடித்து நடித்து நம்முடைய கலைகளை இழந்து தூய்மையை இழந்து இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நமக்கு அனைத்து பாக்கியத்தையும் கொடுப்பதற்காக நம்முடைய தந்தையே வந்திருக்கின்றார் மீண்டும் அந்த பாக்கியத்தை நாம் பெறப்போகின்றோம் அப்படிப்பட்ட நம் தந்தையின் குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம் ஆகவே நமக்கு எந்த அளவிற்கு நசாயிருக்க வேண்டும் நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக தூய்மையாக இருக்க வேண்டும் இறைவனுடைய குழந்தைகள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் எனவே நாம் அந்த அளவிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகளுடைய புத்தியிலே பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது எந்தெந்த குழந்தைகளின் புத்தியிலே பாபாவுடைய இறைவனுடைய நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது பதில் யாருக்கெல்லாம் முழுமையான நம்பிக்கையில்லையோ அவர்களுடைய புத்தியில் பாபாவுடைய நினைவு நிலையாக இருக்க முடியாது நமக்கு கற்றுத்தருபவர் இந்த ஞானத்தை சொல்லி தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லையெனில் யாரை நினைவு செய்ய முடியும் யாரை நினைவு செய்வார்கள் யாரெல்லாம் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள்தான் அழிந்துவிடும் தந்தை தானே வந்து தன்னுடைய மற்றும் தனது வீட்டின் சரியான அறிமுகத்தை தருகின்றார் தந்தையே வந்து இப்போது கூறும்போதுதான் நாம் அனைத்தையும் புரிந்து கொண்டோம் ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர ஆத்மாக்களுமே தான் யாரென்றே தெரியாமல் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் பல பிறவிகளை எடுத்து எடுத்து தான் யாரென்றே மறந்து இருக்கின்றார்கள் எனவே உண்மையான அறிமுகத்தை பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்ட நம்முடைய தந்தையே வந்து தன்னுடைய அறிமுகத்தை தந்து கொண்டிருக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்பதன் அர்த்தமானது எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு நினைவிலே இருக்கும் நாம் அனைவருமே ஆத்மாக்கள் நமது வீடு நிர்வாண தாமமாகும் அந்த நிர்வாண தாமத்தை தான் நாம் சாந்தி தாமம் சிவலோகம் பரந்தோ பரந்தாமம் பரலோகம் இப்படி வெவ்வேறு பெயர்களில் நாம் கூறினாலும் நம்முடைய அன்பான வீடு அமைதியான வீடு நம்முடைய சூட்சம உலகமான நம்முடைய நிர்வாண தாமமாகும் அங்கே நாம் இந்த உடல் என்ற ஆடை இல்லாமல் நிர்வாணமாக அதாவது ஆத்ம நிலையிலே நாம் இருப்போம் இப்போதுதான் இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டு நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் நாம் வசிக்கின்ற உலகம் நிர்வாண தாமமாகும் அதுவே மூலவதனமாகும் அதைதான் மூலவதனம் என்று கூறப்படுகின்றது மேலும் பக்தி மார்க்கத்திலே மனிதர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது சுகம் துக்கம் எதில் இருக்கின்றது சுகம் துக்கம் நம்முடைய எதிரிலே இருக்கின்றது என்பது கூட யாருக்குமே தெரியாது பக்தி மார்க்கத்திலே மனிதர்கள் யாகங்கள் ஜபங்கள் தானங்கள் புண்ணியங்கள் செய்தும் கூட படிப்படியாக கீழேதான் இறங்கிவிட்டார்கள் தன்னுடைய தூய்மையான கலைகளிலிருந்து படிப்படியாக முற்றிலும் கலைகளை இழந்தவர்களாகிவிட்டார்கள் இப்போது நமக்கு ஞானம் கிடைத்துவிட்டது நம்முடைய தந்தை வந்து நமக்கு உண்மையை புரிய வைத்து நமக்கு ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார் எனவே பக்தி முடிந்துவிட்டது நமக்கு இவ்வளவு காலம் நாம் பல பிறவிகளாக செய்த பக்தி முடிந்துவிட்டது இப்போது நாம் உண்மையான ஞானத்தை புரிந்து கொண்டோம் வைராக்கியம் வந்துவிட்டது நமக்கு மணி அடிப்பது மேளம் கொட்டுவது போன்ற சூழ்நிலைகளை நாம் முடித்துவிட்டோம் மணி கொண்டிருந்தோம் பூசாரிகளாக பூஜை செய்து கொண்டிருந்தோம் மேளங்களை கொட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்தோம் அப்படி சூழ்நிலைகள் நமக்கு இப்போது முடிந்துவிட்டது புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா இப்போது புதிய உலகம் தூய்மையான உலகமாகும் அதாவது நாம் தூய்மையான நூலக உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே சுகதாமம் அதாவது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சக்தி சக்தி உலகத்தை தான் சுகதாமம் என்று கூறுகின்றோம் அந்த சுகதாமத்தின் எண்ணம் தான் நமக்கு இப்போது இருக்கின்றது சுகதாமத்தை தான் சொர்க்கம் எனவும் இந்த துக்கம் நிறைந்த துக்கமான உலகத்தை தான் நரகம் எனவும் அழைக்கின்றோம் மனிதர்கள் அமைதியை தான் அனைவருமே விரும்புகின்றார்கள் அமைதியை தேடித்தான் அனைவரும் அழைகின்றார்கள் ஆனால் அந்த அமைதி நிறைந்த உலகத்திற்கு யாருமே போக முடிவதில்லை ஏனென்றால் உண்மையான ஞானத்தை யாருமே புரிந்து கொள்வதில்லை அதாவது நம்முடைய தந்தை இந்த பாரத தேசத்தில்தான் வந்து குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி அழைத்து செல்கின்றேன் என தந்தையே வந்து இப்போது கூறி கொண்டிருக்கின்றார் இதே பாரத நாட்டில்தான் சிவ ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றார்கள் நம்முடைய நிராகாரமானவர் அவசியம் சாக்கார ரூபத்தில் வர வேண்டுமல்லவா அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அவரே பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டிருக்கின்றார் இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றார் நம்முடைய இறைவன் நம்முடைய இறைவன் அன்பின் கடலாக இருக்கின்றார் ஆனாலும் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்கெல்லாம் ஞானத்தை கூறுவதற்கு ஒரு சாக்கார ரூபம் வேண்டுமல்லவா சரீரம் இல்லாமல் உடல் இல்லாமல் வாய் இல்லாமல் எப்படி ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாதல்லவா அதனால்தான் நம்முடைய சிவபாபாவே ஒரு சரீரத்தை எடுத்து நமக்கு இந்த ஞானத்தை கூற வேண்டியிருக்கின்றது சரீரம் இல்லையெனில் ஆத்மா தனியாக அலைந்து கொண்டிருக்கும் சில நேரம் வேறு ஒருவரின் சரீரத்தில் பிரவேசமாகிவிடும் சில ஆத்மாக்கள் நல்லதாக இருக்கும் சில ஆத்மாக்கள் குழப்பம் ஏற்படுத்தி ஒரேடியாக புத்தியை கெடுத்துவிடும் ஆத்மாவிற்கும் சரீரம் அவசியம் வேண்டுமல்லவா அதே போன்றுதான் நம்முடைய பரமபிதாவான பரமாத்மாவான நம்முடைய பரமாத்மாவிற்கும் சரீரம் இல்லை என்றால் பாரதத்தில் வந்து என்ன செய்ய முடியும் பாரதமே அழியாத கண்டமாகும் சக்தியுகத்தில் ஒரே ஒரு பாரத கண்டம் மட்டும்தான் இருந்தது மற்ற எந்த நாடும் இல்லை ஒரே கண்டம்தான் அந்த ஒரே கண்டம் மற்ற பகுதிகள் அனைத்துமே நீரால் நிறைந்திருந்தது மற்ற எல்லா கண்டங்களும் நீரின் அடியிலே அழிந்து விட்டது சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் பாரத கண்டத்தில் சக்தியுகமாக இருந்தது மனிதர்கள் பிற்காலத்தில் சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்து இந்து தர்மம் என கூறிவிட்டார்கள் உண்மையிலே ஆரம்பத்திலே இந்து தர்மம் இல்லவே இல்லை தேவி தேவதைகள்தான் இருந்தார்கள் ஐரோப்பா கண்டங்களில் இருப்பவர்கள் தன்னை கிறிஸ்துவர்கள் என கூறுகின்றார்கள் ஐரோப்பிய மதம் என கூறுவதில்லையே இங்கு இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்தான் தன்னை இந்து மதத்தினர் என கூறிக்கொண்டார்கள் எந்த தேவதா தர்மம் உயர்ந்த குலமாக சிரேஷ்டமாக இருந்ததோ அதே தர்மம் எண்பத்தி நான்கு பிறவிகளில் வந்து இப்போது தாழ்ந்த தர்மமாக ஆகிவிட்டது தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்களே இங்குதான் வருவார்கள் தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போது பல்வேறு தர்மங்களிலும் இருக்கிறார்கள் நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் நமது தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என பொருளாகும் அவர்கள் இங்கு வந்து அமர்ந்தாலும் அவர்களுக்கு எதுவுமே புரியாது ஆனால் தேவதா தர்மத்து ஆத்மாக்கள் கண்டிப்பாக இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள் தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் இந்த ஞானம் புரியும் ஏனென்றால் ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்புகளும் இருக்கின்றது அங்கு பிரஜைகளும் கூட குறைவான பதவியை அடைவார்கள் அனைவருமே சுகம் சாந்தியை விரும்புகின்றார்கள் அதுதான் யுகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அனைவருக்கும் சுகதாமத்திற்கு செல்ல முடியாது அனைத்து தர்மத்தினரும் அவரவர் நேரப்படிதான் இந்த பூமியிலே நடிப்பதற்காக பிறவி எடுத்து வருவார்கள் இப்போது இந்த கலியுகத்திலே அநேக தர்மங்கள் அநேக மதங்கள் இருக்கின்றது இந்த மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது முக்கிய ஆதாரமாக தேவி தேவதா தர்மம் தான் இருக்கின்றது தேவி தேவதா தர்மத்திலிருந்துதான் இத்தனை கிளை தர்மங்களும் உருவாக காரணமாக இருந்தது பிறகு மூன்று பெரும் பிரிவுகள் உருவாகின ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு பிறகு மூன்று பெரிய தர்மங்கள் உருவாகியது சொர்க்கத்தில் இவ்வாறு எந்த பிரிவுகளுமே இருப்பதில்லை சொர்க்கத்தில் ஒரே தர்மம் தான் இருந்தது துவாபர யுகத்திலிருந்துதான் புதிய தர்மங்கள் வெளிப்படுகின்றது இதைத்தான் இப்போது பல்வேறு விதமான மனித உலக மரம் என கூறப்படுகிறது இந்த ஆத்மாக்களின் உலகம் இப்போது மனித பல்வேறு தர்மங்களைக் கொண்ட மரமாக இருக்கின்றது விராட ரூபம் தனிப்பட்டது இது பலவிதமான மனித உலக மரமாகும் பலவிதமான விதவிதமான மனிதர்கள் இப்போது இங்கே கலியுகத்திலே இருக்கின்றார்கள் எத்தனையோ தர்மங்கள் இப்போது இந்த பூமியிலே இருக்கின்றது என நாம் இப்போது புரிந்திருக்கின்றோம் சக்தியுக ஆரம்பத்திலே தூய்மையான சொர்க்கத்திலே ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது புது உலகமாக அப்போது இருந்தது இந்த பாரதம்தான் அப்போது புதுமையாக இருந்தது அதே பாரதம்தான் பழமையான பூந்தோட்டமாக இருந்தது என வெளிநாட்டினரும் அறிந்துள்ளார்கள் பெரிய பெரிய செல்வந்த நாடாக நம்முடைய பெரிய செல்வந்த நாடாக நம்முடைய பாரத நாடுதான் இருந்தது எனவேதான் பாரதத்திற்கு நிறைய மரியாதைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது யாரேனும் செல்வந்தர் ஏழையாகிவிட்டால் அவர் மீது இறக்கப்படுவார்கள் அதே போலதான் பாவம் இந்த பாரதத்திற்கு என்னாகிவிட்டது இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது மிக பெரிய செல்வந்த நாடாக இருந்த நமது பாரதம் இப்போது ஏழ்மையான கண்டமாகிவிட்டது அனைவரையும் காட்டிலும் இரக்க உடையவர் ஈஸ்வர் என கூறுகின்றார்கள் மேலும் அவர் இதே பாரதத்தில்தான் வருகின்றார் ஏழைகளின் மீது செல்வந்தர்கள் அவசியம் இறக்கப்படுவார்கள் இந்த தந்தை எல்லையற்ற செல்வந்தராவார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக நம்மை ஆக்குபவர் நம்முடைய இறை தந்தையாவார் நாம் யாருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் என்ற நசாவும் போதையும் நமக்கு வேண்டுமல்லவா நாம் ஒரே ஒரு பரமபிதா இறைவனின் பரமாத்மாவின் குழந்தைகளாவோம் அவரைத்தான் ஜீவன் முக்தியின் வள்ளல் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என நாம் கூறுகின்றோம் தான் முதலில் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது இங்கு ஜீவன் பந்தனமாக கர்ம தலை இருக்கின்றது பாபா எங்களை இந்த கர்ம பந்தனத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள் என பக்தி மார்க்கத்தில் அனைவருமே இறைவனை நோக்கி அழைக்கின்றார்கள் இப்போது நாம் அவ்வாறு கூப்பிடுவதில்லை ஏனென்றால் இப்போது நாம் புரிந்து கொண்டோம் தந்தை பரமாத்மா பிள்ளைகள் ஆத்மாவாக நாம் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம் தந்தை ஞான கடலாக இருக்கின்றார் அவர் ஒருவரே இந்த உலகத்தின் வரலாறு பூக்கோளத்தின் சாரத்தை முதல் இடைக்கடையை பற்றிய முக்காலத்தையும் நமக்கு புரிய வைக்கின்றார் அவர் ஒருவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் என நாம் இப்போது புரிந்து கொண்டோம் நம்முடைய தந்தை தன்னை பகவான் என கூறுவதில்லை நாம் இப்போது தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும் இந்த முழு உலகத்தையும் தனது சரீரத்தையும் கூட மறக்க வேண்டும் இவரை பகவான் என்று கூறுவதில்லை இவர்களை பாப்தாதா என்றுதான் நாம் அழைக்கின்றோம் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார் நாம் இப்போது தந்தை என்று புரிந்து கொண்டோம் அதனால் நாம் தினந்தோறும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக நம்முடைய இறைவனே இருக்கின்றார் இது மிகவும் இப்போது பதீதமான பழைய சரீரமாக இருக்கின்றது ஆனாலும் மகிமை என்பது ஒருவருக்கு மட்டும்தான் அவரிடத்தில் மட்டும்தான் யோகத்தை ஈடுபடுத்துவதன் மூலமாக நாம் பாவனமாக தூய்மையாக முடியும் அவர் ஒருவர் மட்டுமே தூய்மையின் கடலாக இருக்கின்றார் அந்த தூய்மை கடலின் நினைவிலே நாம் நினைவிலே இருந்து நாமும் தூய்மையாக வேண்டும் இல்லையென்றால் ஒருபோதுமே நாம் பாவனமாக தூய்மையாக முடியாது மேலும் கடைசியிலே நம்முடைய கணக்குகளை முடித்து தண்டனையை அடைந்து வீடு திரும்புவார்கள் யாரெல்லாம் தூய்மையாகவில்லையோ அவர்கள் கடைசியில் கணக்கு வழக்குகளுக்கு தண்டனை அடைந்து வீடு திரும்புவார்கள் பக்தி மார்க்கத்தில் நாமே அதுவாக ஆகின்றோம் என்ற மந்திரத்தை கேட்டு வந்தீர்கள் நாம் பக்தி மார்க்கத்திலே எண்ணற்ற மந்திரங்களை கேட்டு வந்தோம் நாம் ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவாக பரமாத்மாவிலிருந்து ஆத்மாவாக ஆகின்றோம் என்ற மந்திரம் பரமாத்மாவிடமிருந்து நமது கவனத்தை திசை திருப்புவதாகும் எனவே அப்படிப்பட்ட மந்திரத்தை அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நாம் பரமாத்மாவிலிருந்து ஆத்மாவாக ஆகின்றோம் என்று கூறுவது மிகவும் தவறானதாகும் இப்போது குழந்தைகளுக்கு பல்வேறு குலங்களைப் பற்றிய ரகசியமும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது நாம் பிராமண தர்மத்திலிருந்து தேவதாவாக ஆவதற்காக இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் பிறகு நாம் தேவதாத்மாவிலிருந்து சத்திரிய ஆத்மாவாக பிறகு ஆகுவோம் நாம் எவ்வாறு எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்றோம் எந்தெந்த குலங்களில் வருகின்றோம் என்பது யாருக்குமே தெரியாது நாம் இப்போது பிராமண தர்மமாக இருக்கின்றோம் பாபாவின் நினைவிலே தூய்மையாக இருக்கின்றோம் பாபாவை பிராமணர் என கூற முடியாது என நாம் இப்போது புரிந்து கொண்டோம் நாம் மட்டுமே எல்லா குலங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இப்பொழுது பிராமண தர்மத்தில் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் சிவபாபா மூலமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கின்றோம் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இறைவன் நம்மை பாபா நம்மை குழந்தைகளாக தத்தெடுத்திருக்கின்றார் நம்மளை பிரம்மகுமார் குமாரிகளாக ஆக்கியிருக்கின்றார் நாம் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த ராஜயோகத்தை கற்று நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக சக்தி யுகத்திலே பிறவி எடுக்கப் போகின்றோம் நிராகாரமான ஆத்மாக்கள் உண்மையாகவே ஈஸ்வரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆத்மாக்கள் அனைவருமே நிராகாரமான உலகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அனைவருமே அந்த சூட்சம உலகத்தில் இருந்தவர்கள்தான் பிறகு சாக்கார உலகத்திலே இந்த பூமியிலே பிறவி எடுக்க வருகின்றார்கள் நடிப்பதற்காகவே வரவேண்டி இருக்கின்றது நாம் நிர்வாண தாமத்திலிருந்து வந்து தேவதா குலத்தில் எட்டு பிறவிகளை எடுக்கின்றோம் பிறகு சத்திரிய குலத்தில் வைசிய குலத்தில் இப்படி படிப்படியாக பிறவி எடுக்கின்றோம் நாம் இத்தனை பிறவிகள் தெய்வீக குலத்திலும் பிறகு சத்திரிய குலத்திலும் இத்தனை பிறவிகளும் எடுப்பதை தந்தை இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இதுதான் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரமாகும் இந்த சக்கரத்தை தான் விஷ்ணுவின் கையிலே காட்டியிருக்கின்றார்கள் அவரும் அந்த சக்கரத்தில் வருபவர்தான் நம்மை தவிர இந்த ஞானம் வேறு யாருக்குமே கிடைப்பதில்லை யார் இந்த ஆதி சனாதன தேவி தேவத்தா தர்மத்தைச் சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் புரிந்து இந்த ஞானத்தை கேட்க வருவார்கள் ராஜ்யம் உருவாக வேண்டியிருக்கின்றது ராஜ்யம் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கின்றது சிலர் ராஜாராணியாகவும் சிலர் பிரஜைகளாகவும் ஆவார்கள் யாரெல்லாம் எந்த அளவிற்கு தூய்மையை தாரணை செய்கிறார்களோ அவர்கள் ராஜா ராணியாகவும் மற்றவர்கள் பிரஜைகளாகவும் சொர்க்கத்தில் ஆட்சி செய்ய வருவார்கள் சூரிய வம்சத்தின் முதலாவது இரண்டாவது லட்சுமி நாராயணர் என்று இவ்வாறு எட்டு வம்சங்கள் தொடரும் சக்தி யுகத்திலே அந்த கிருஷ்ணர் ராதைதான் லக்ஷ்மி நாராயணராக பிறகு ஆகின்றார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது லக்ஷ்மி நாராயணர் மூன்றாவது லட்சுமி நாராயணர் இப்படி படிப்படியாக எட்டு லக்ஷ்மி நாராயணர்களின் வம்சங்கள் தொடரும் பிறகு யுகம் முடிந்து யுகத்தில் சத்திரிய வம்சத்திலும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது ராமர்கள் என்று வம்சங்கள் தொடரும் இவை அனைத்தையும் தந்தை இப்போது புரிய வைக்கின்றார் ஞானக்கடல் இங்கு வரும்போது பக்தி மார்க்கம் முடிவடைகின்றது இரவு முடிந்து இப்போது பகலாக ஆகிக்கொண்டிருக்கின்றது நாம் பாதி காலமாக கும்பகர்ண உறக்கத்திலே இருந்தோம் நம்மையெல்லாம் எழுப்பி இப்போது ஞானத்தை கற்றுக்கொடுக்கின்றார் நம்முடைய தந்தை அந்த உலகத்தில் எந்தவிதமான அலைக்கழிப்புமே ஏற்படாது நாம் ஓய்வாக இருப்போம் எந்தவிதமான குழப்பங்களும் சக்தியுகத்திலே இருக்காது இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றது பக்தி முடியும் நேரத்தை தந்தை வருகின்றார் அனைவரும் அவசியம் இப்போது அனைத்து உலக ஆத்மாக்களுமே சகோதர ஆத்மாக்களுமே இப்போது இப்போது வீடு திரும்ப வேண்டும் பிறகு வரிசை கிரமத்தின்படி மேலே ஆத்ம உலகத்திலிருந்து நிர்வாண தாமத்திலிருந்து வரிசை கிரமத்துக்கேற்ப இந்த பூமியில் இறங்கி வருவார்கள் சக்தியுகம் திரேதாயுகம் இவையெல்லாம் முடிந்து பிறகு நரகம் ஏற்படும் பொழுது அந்தந்த தர்மங்களும் வரிசை கிரமத்திற்கேற்ப இறங்கி வருவார்கள் மேலும் சக்தியுகம் யுகத்தில் வாழ்ந்த தூய்மையான சனாதன தேவி தேவதா தர்மத்தினரும் படிப்படியாக கீழே இறங்கி நரகத்திலே சாதாரண பிறவிகளை எடுக்க வருவார்கள் கிறிஸ்து வந்தவுடன் தான் அவருடைய தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த பூமிக்கு நடிப்பதற்காக வந்து கொண்டே இருப்பார்கள் இப்போது எவ்வளவு கிறிஸ்துவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் என நாமே பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து கிறிஸ்துவ தர்மத்தின் விதையாக இருக்கின்றார் கிறிஸ்துதான் கிறிஸ்துவ தர்மத்தின் விதையாக இருக்கின்றார் இந்த தேவி தேவதா தர்மத்தின் விதையாக நம்முடைய பரமபிதா பரமாத்மா சிவனே இருக்கின்றார் நம்மளுடைய தர்மத்தை பரமபிதா பரமாத்மாதான் படைக்கின்றார் அந்த தர்மம் இப்போது இந்த இல்லை மீண்டும் ஸ்தாபனை ஆக இருக்கின்றது நம்மை பிராமண தர்மத்தில் கொண்டு வந்தது யார் தந்தை நம்மை பிராமணர்களாக தத்தெடுத்ததன் மூலம் சின்னஞ்சிறிய பிராமண தர்மம் இப்போது உருவாகியிருக்கின்றது பிராமண தர்மம் மிக மிகவும் உயர்ந்ததாக மகிமை செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது விராட ரூபத்தில் அந்த சித்திர காட்சிகளில் அடையாளமாக குடுமி காட்டப்பட்டிருக்கின்றது பிறகு கீழே பார்த்தால் சரீரம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இவை அனைத்தையும் தந்தை மட்டுமே நமக்கு வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் எந்த தந்தை கல்யாணக்காரியாக இருக்கின்றாரோ அவர் ஒருவரே இந்த பாரதத்திற்கு நன்மையையும் செய்கின்றார் மிகவும் அதிகமான நன்மையை குழந்தைகளாகிய நமக்கு மட்டுமே செய்கின்றார் ஆக நாம் இப்போது இதன் மூலமாக எப்படிப்பட்ட நிலையிலிருந்து சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு என்னவாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம் அதாவது நாம் அமரலோகத்திலே எஜமானர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் காம விகாரத்தின் மீது வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம் இந்த காமத்திலிருந்து விடுதலை பெற்று கொண்டிருக்கின்றோம் யுகத்திலே அமரலோகத்திலே திடீர் மரணம் ஏற்படாது இறந்து போவதற்கான விஷயமே கிடையாது மற்றபடி உடல் தளரும் பொழுது ஒரு உடலை விட்டு அதாவது நாம் எப்படி சட்டையை கொள்கின்றோமோ அதே போன்று இந்த பழைய உடலையும் மாற்றி புதிய உடலை எடுக்கின்றோம் ஆத்மா அழியற்று அழிவாதது ஆத்மாதான் இந்த உடலை மாறி மாறி நடித்து கொண்டிருக்கின்றது பாம்பு எவ்வாறு ஒரு சட்டையை கலற்றிவிட்டு இன்னொன்று சட்டையை எடுப்பதை போல அதே போன்றுதான் நாம் ஆத்மாவாகிய நாமும் ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுத்து நடிக்கின்றோம் ஆரம்பத்திலே குழந்தையாக பிறந்து பிறகு படிப்படியாக வளர்ந்து முதுமையை அடைந்து பிறகு மற்றொரு பிறவியையும் எடுக்கின்றோம் இப்படித்தான் நாம் அழிவற்றவர்களாக இருக்கின்றோம் இப்போது இந்த கலியுகத்திலும் கூட நாம் இந்த பழைய உடல் என்ற சட்டையை விட்டுவிட்டு புதிய உலகத்தில் புதிய உடலை அடைய இருக்கின்றோம் சக்தியுகமானது மலத்தோட்டமாக பூந்தோட்டமாக என்று அழைக்கப்படுகின்றது அங்கு சக்தியுகத்திலே யாரும் வேண்டாத வார்த்தைகளை பேச மாட்டார்கள் இந்த கலியுகத்தில்தான் இங்கு தீய சகவாசம் இருக்கின்றது இங்கு இது ராவணனுடைய மாயாவுடைய உலகமாகும் இந்த சகவாசம் இந்த மாயாவுடைய சகவாசம் இருப்பதால்தான் இதன் பெயர் கொடிய நரகம் என்று கூறப்படுகின்றது இப்போது இந்த பழைய இடமாகிவிட்டால் முனிசிபாலிட்டியைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்தை காலி செய்து வைக்கின்றார்கள் இந்த உலகம் பழைய நிலையை அடையும் போது நான் வருகிறேன் என தந்தையே கூறுகின்றார் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு சத்கதி கிடைக்கின்றது இப்போது நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் பக்தியில் இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை அங்கு எந்த தானம் புண்ணியம் செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு அல்ப காலமாக சுகம் கிடைக்கின்றது ஒரு பிறவியில் தானம் தர்மத்தின் செய்வதன் மூலம் அடுத்த பிறவியில் அல்பகால சுகம்தான் கிடைக்கின்றது சன்னியாசிகள் ராஜாக்களுக்கும் வைராக்கியத்தை ஏற்படுத்தினார்கள் அதாவது இந்த உலகத்தின் சுகம் காக்க எச்சத்திற்கு சமமானது என கூறினார்கள் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு எல்லையற்ற வைராக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ராஜயோகம் கற்றுத்தரப்படுகின்றது இந்த பழைய உலகம் எனவே இந்த உலகம் இப்போது பழைய உலகம் எனவே சுகமான உலகத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும் பிறகு நாம் சாந்தி தாமம் சென்று இந்த உலகம் அழியும் பொழுது நாம் தாமம் அனைவரும் சென்று மீண்டும் இந்த உலகம் புதுமையான பூந்தோட்டமாக இருக்கும்போது நாம் மீண்டும் இந்த உலகத்தில் பிறவி எடுக்க வர வேண்டும் தில்வாலா கோவிலில் உண்மையாக இந்த நேரத்திற்கான நினைவு சின்னமாகும் தில்வாலா கோவிலில் அந்த தத்ரூப காட்சிகள் ஓவியங்களாக வரைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தில்வாலா கோவிலிலே கீழே தபசியாவில் அமர்ந்திருக்கின்றார்கள் மேலே சொர்க்கம் காட்டப்பட்டிருக்கின்றது சொர்க்கத்தை அவ்வாறுதானே காட்ட முடியும் மனிதர்கள் இறந்தால் சொர்க்கம் சென்றுவிட்டதாக கூறுகின்றார்கள் சொர்க்கம் மேலே இருப்பதாக புரிந்துள்ளார்கள் ஆனால் மேலே அவ்வாறு சொர்க்கம் இல்லை அதாவது நாம் மேலே அதாவது சாந்திதாமத்தில் இருக்கும்போது அங்கிருந்து பார்க்கும்போது இந்த சொர்க்கம் மேலே தெரிகின்றது நாம் இப்போது சொர்க்கத்தில் இருந்த நாம் தான் இப்போது இந்த சொர்க்கத்தை நரகமாக்கிவிட்டோம் பாரதமே சொர்க்கமாகவும் பிறகு நரகமாகவும் இந்த பாரதம்தான் மாறியிருக்கின்றது இந்த தில்வாலா கோவிலில் மிகச்சரியான நினைவு சின்னமாகும் இந்த கோவில் அனைத்தும் பிற்காலத்தில்தான் உருவாக்கப்பட்டதாகும் சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட கோவில்கள் பக்தி மார்க்கங்கள் நடைபெறுவதில்லை அங்கு யாருமே இறைவனை நினைப்பதில்லை அங்கு மிகவும் சுகம் மட்டுமே நிறைந்திருக்கும் இந்த அனைத்து ரகசியங்களையும் நம்முடைய தந்தை பாபா புரிய வைக்கின்றார் அனைவருடைய பெயரும் மாறிவரும் ஆனால் சிவபாபாவின் பெயர் மட்டும் மாறுவதே இல்லை அவர் பிறப்பி பிறப்பிற்கு அப்பாற்பட்டு ஒரே சிவமாக இருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கென்று சரீரம் ஏதுவுமே இல்லை ஆனாலும் சரீரம் இல்லாமல் எவ்வாறு நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்க முடியும் தூண்டுதல் மூலமாக எந்த விஷயமும் ஏற்படுவதில்லை தூண்டுதல் என்றால் சிந்தனை என்பதாகும் மேலே இருந்து கொண்டு தூண்டுதல் செய்வதன் மூலம் இங்கு வந்து சேரும் என்பதற்கான விஷயம் இல்லை இறைவன் மேலிருந்து தூண்டுதல் கொடுத்து நம்மையெல்லாம் தூய்மையாக்க முடியாது இந்த ஞானத்தை நமக்கு கற்பிப்பதற்காக ஒரு உடல் வேண்டும் அதற்காகத்தான் வந்து இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக நம்மை குழந்தைகளாக தத்தெடுத்திருக்கின்றார் யார் தந்தையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ முழு நம்பிக்கையில்லையோ அவர்களுடைய புத்தியில் இந்த நினைவு கூட நிலையாக இருக்க முடியாது நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நினைவு யாரை நோக்கி நாம் செய்ய முடியும் நாம் உண்மையில் நம்முடைய தந்தைதான் என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவு மூலமாக நம்முடைய அனைத்து பிறவிகளின் பாவங்கள் அழியும் பல பிறவிகளாக லிங்க ரூபத்தில் நாம் நினைவு செய்து வந்தோம் லிங்கத்தை உருவமாக வைத்து நாம் நினைவு செய்து வந்தோம் இதுதான் பரமாத்மாவின் அடையாள சின்னம் என புரிந்து வந்தோம் அவர் நிராகாரமாக இருக்கின்றார் அவர் இந்த கல்லாக இல்லை அவர் நிராகாரமான சாக்கார ரூபம் அவருக்கு அதாவது அவர் நிராகாரமானவர் சாக்கார ரூபம் அவருக்கு கிடையாது ஆனாலும் நாம் புரிந்து கொள்வதற்காக அப்படி நினைவு செய்து வந்தோம் தந்தை இயற்கையை ஆதாரமாக எடுத்தாக வேண்டும் என தந்தையே இப்போது கூறுகின்றார் தந்தை ஒரு உடலை எடுக்கவில்லை என்றால் நமக்கு இந்த உலகத்தின் கலாச்சாரத்தின் ரகசியத்தை எவ்வாறு புரிய வைக்க முடியும் இந்த காலச்சக்கரத்தின் ரகசியத்தை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த உடலை எடுத்து நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் இதுதான் ஆன்மீக ஞானமாகும் ஆத்மாவைப் பற்றி அறிகின்ற ஞானம் ஆன்மீக ஞானமாகும் ஆத்மாக்களுக்குத்தான் இந்த ஞானம் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் ஆத்மா என புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஞானத்தை ஒரே ஒரு தந்தையால் மட்டுமே கொடுக்க முடியும் எல்லா ஆத்மாக்களுக்கும் நடிப்பதற்கான பங்கு கிடைத்திருக்கின்றது எனவேதான் அனைத்து ஆத்மாக்களுமே தங்களுடைய நடிப்பை இப்போது இந்த பழைய உலகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் மறுபிறவிகள் எடுத்தாக வேண்டும் பரந்தாமத்திற்கு இடையில் யாரும் செல்ல முடியாது மேலிருந்து எல்லா ஆத்மாக்களும் வந்து இங்கு பிறவியெடுத்து நடித்த பிறகு இறுதியில் இந்த பழைய உலகம் அழியும்போதுதான் அனைத்து ஆத்மாக்களுமே பரந்தாமம் செல்ல முடியும் அதற்கிடையில் யாருமே செல்ல முடியாது மோட்சம் யாருக்குமே கிடைக்காது அனைத்து ஆத்மாக்களுமே தன்னுடைய பாகம் வரும்போது இந்த பூமிக்கு நடிப்பதற்காக வருகின்றார்கள் யாரெல்லாம் முதல் நம்பரில் முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆனார்களோ அவர்கள் முதலில் எண்பத்தி நான்கு பிறவிகளில் சுற்றி வருகின்றார்கள் ஆரம்பத்தில் வந்தவர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து இந்த காலச்சக்கரத்தில் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் காலச்சக்கரத்தில் அனைவரும் அவசியம் சுற்றி வர வேண்டும் மோட்சம் கிடைக்கும் என மனிதர்கள் புரிந்துள்ளார்கள் ஆக எத்தனை வழிமுறைகளை இந்த பக்தி மார்க்கத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் இப்போது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இடையில் யாருமே இந்த ஆத்மாக்கள் மேல் உலகத்திற்கு திரும்பிச் செல்லவில்லை எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதையை இப்போது தந்தை மட்டுமே நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது ஞானத்தை படித்து பிறருக்கு இந்த ஞானத்தை கற்பிக்க வேண்டும் இந்த ஆன்மீக ஞானத்தை நம்மை தவிர வேறு யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது சூத்திரர்களால் தேவதைகளால் கொடுக்க முடியாது அவர்கள் சாதாரண பிறவியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஞானம் புரியாது சக்தியுகத்தில் துர்கதி என்பது எதுவுமே இல்லை அங்கு அனைத்துமே சுகமாக தூய்மையாக சக்தியுகத்தில் இருப்பார்கள் எனவே இந்த ஞானம் கிடைப்பதற்கான அவசியம் சக்தி இல்லை இந்த தூய்மையற்ற உலகத்தில்தான் ஞானத்தை அவசியம் கற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது நாம் அனைவரும் தூய்மையான நிலைக்கு அடைவதற்காக இந்த ஞானம் தேவைப்படுகின்றது சத்கதி கொடுக்கும் வள்ளல் காப்பாற்றுபவர் மற்றும் வழிகாட்டியாக இருப்பவர் நம்முடைய ஒரே தந்தையாவார் நினைவு யாத்திரை நாம் செய்யாமல் யாராலும் தூய்மையாக முடியாது தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் நாம் தூய்மையாக முடியும் பிறருக்கு அதாவது யாரெல்லாம் தூய்மை அடையவில்லையோ பிறகு தண்டனையை அடைய வேண்டியிருக்கும் இதனால்தான் பதவியும் தாழ்ந்துவிடும் அனைவருடைய கணக்கு வழக்குகளும் முடிய வேண்டுமல்லவா நம்முடைய நம்முடைய பற்றிய விஷயங்களை மட்டும் புரிய வைக்கப்படுகின்றது நமக்கு மட்டும்தான் நம்முடைய விஷயங்கள் பற்றி இப்போது தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் மற்ற தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவசியமில்லை இந்த ஞானம் பாரதவாசிகளான நமக்கு மட்டுமே கிடைக்கின்றது இந்த பாரத தேசத்தில்தான் தந்தை வந்து மூன்று தர்மங்களை படைக்கின்றார் இப்போது நாம் சூத்திர தர்மத்திலிருந்து வெளியேறி உயர்ந்த குலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றார் அதுதான் மிகவும் பதீதமான குலமாகும் இப்போது நாம் பாவனமாக்குவதற்காக அதாவது நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக நாம் பிராமணர்கள் நிமித்தமாக ஆகியிருக்கின்றோம் பிரம்ம குமார் குமாரிகளாக நாம் இருக்கின்றோம் இதனைத்தான் ருத்ரஞான யக்கியம் என கூறப்படுகின்றது இந்த ருத்ரஞான யாக்க யக்கியத்தை படைப்பவர் நம்முடைய சிவபாபா ஆவார் சிவபாபாதான் ருத்ரன் மூலமாக இந்த யாகம் படைக்கப்பட்டது இந்த எல்லையற்ற யாகத்தில் முழு பழைய உலகமும் சுவாகா அதாவது அர்ப்பணமாக வேண்டும் இந்த ருத்ரஞான யக்கியத்தில் அனைத்து பழைய உடல்களும் உலகமும் சுவாகா ஆக வேண்டியிருக்கின்றது பிறகு புதிய உலகம் புதுமையாக படைக்கப்படும் பழைய உலகம் முடிந்துவிடும் நாம் புதிய உலகத்திற்காக இப்போது இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் தேவதைகளின் நிழல் கூட இந்த பழைய உலகத்தில் ஏற்படாது தேவதைகள் இந்த பழைய உலகத்தில் வருவதில்லை கல்பத்திற்கு முன்பாக யாரெல்லாம் இங்கு இந்த ஞானத்தை கற்க வந்தார்களோ அவர்களே ம இப்போது மீண்டும் இங்கு வந்து இந்த ஞானத்தை அடைவார்கள் என நாம் இப்போது புரிந்து கொண்டோம் ஞானத்தை கற்றாலும் வரிசை கிரமத்திற்கேற்ப முயற்சியின் ஆதாரத்தில்தான் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் தந்தையின் நினைவிலே முழுமையாக நினைத்து தந்தையின் நினைவிலே படிக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியையும் அடைய முடியும் மனிதர்கள் இந்த கலியுகத்திலே பழைய உலகத்திலே அமைதியை விரும்புகின்றார்கள் ஆத்மாவானது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது ஆத்மாவாக் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே நிர்வாண தாமமாகிய சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மற்றபடி இந்த உலகத்தில் அமைதி எவ்வாறு ஏற்பட முடியும் இந்த நேரம் ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்திதான் அமைதியின்மைதான் ஒவ்வொரு வீட்டிலுமே இருக்கின்றது எவ்வளவோ பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் அவர்கள் வீட்டிலும் துக்கம் இருக்கத்தான் செய்கின்றது ஏனால் ஆத்மா தான் யாரென்றே தெரியாமல் நடித்து கொண்டிருக்கின்றது ராவண ராஜ்யமாக இப்போது இருக்கின்றது ராவண ராஜ்யத்தில் துக்கம் மட்டுமே இருக்கும் சக்தியுகத்தில் முற்றிலும் அமைதியான ராஜ்யம் அங்கே நடைபெற்றது இறைவன் அமைத்துக் கொடுத்த நாடகத்தில் சக்தியுகத்தில் அனைவருமே தூய்மையான நிலையில் இருப்போம் அங்கு ஒரே ஒரு தர்மந்தான் ஒரே ஒரு மொழி மட்டுமே இருக்கும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களையும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான சிவபாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது நாம் தாரணைகளை பற்றி பார்ப்போம் முதலாவதாக இந்த பழைய உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராக்கியம் உடையவராகி தனது சரீரத்தையும் மறந்து நாம் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும் நிச்சய புத்தி உடையவராக ஆகி நினைவு யாத்திரை நாம் செய்ய வேண்டும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் எப்படி இரு நினைக்கின்றோமோ அதுவாகவே ஆகின்றோம் என்ற மந்திரத்தின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இப்போது நாம் இந்த பிராமண தர்மத்திலிருந்து தேவதையாக ஆவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகின்றோம் அதன் அடிப்படையில் நாம் தேவதையாக நினைத்து தேவதையாகின்றோம் சரியான அர்த்தத்தை நாம் அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும் வரதானம் தந்தை கூறும் வரத்தை நாம் கேட்போம் மூன்று சேவைகளின் சமநிலையின் மூலம் அனைத்து குணங்களின் அனுபவத்தை செய்யக்கூடிய குணங்கள் நிறைந்த குணமூர்த்தியாகுக என்று தந்தை நமக்கு வரத்தை அளிக்கின்றார் எந்தெந்த குழந்தைகள் சங்கல்பம் வார்த்தை மற்றும் ஒவ்வொரு காரியத்தின் மூலம் இந்த ஞான சேவையை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களே வெற்றி மூர்த்திகளாகவும் ஆகின்றார்கள் இந்த மூன்றிலும் மதிப்பெண்கள் சமமாக இருக்கின்றது நாம் முழு நாளுமே இந்த மூன்று சேவைகளிலும் சமநிலையுடன் இருந்தால் நேர்மையுடன் தேர்ச்சி அல்லது நாம் குணமூர்த்திகளாக ஆகிவிடுகின்றோம் இந்த குணமூர்த்திகள் மூலமாக தெய்வீக குலங்களின் தெய்வீக குணங்களின் அலங்காரம் தெளிவாக தென்படும் நாம் ஒருவருக்கொருவர் தந்தையின் குணங்களை அல்லது தனது தாரணையின் குணங்களின் உதவி செய்வது உதவி செய்வதுதான் குணமூர்த்தி ஆவதாகும் ஏனெனில் குணம்தான் தானம் தானம்தான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த தானமாகும் அனைத்தையும் விட உயர்ந்த தானம் குணதானமாகும் ஸ்லோகன் நிச்சயம் என்ற அஸ்திவாரம் உறுதியானதாக இருந்தால் வைராக்கியம் என்ற நிச்சயம் உறுதியானதாக இருந்தால் சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும் ஓம் சாந்தி